எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேங்கிறது என் உறவுகளை. சிறை என்பது ஒரு சாதாரண விஷயமாக கூட இல்லை. இந்த சமுதாயத்துல பிறந்து அந்த பாதுகாப்புக்காக என்னை வைத்திருந்த அந்த சிறை அறையில ஒரு என்னை தவிர வேற எந்த மனிதர்களுக்கு கூட ஒரு நடமாட்டம் இல்லாம ஒருத்தர் கூட நான் சந்திக்க முடியாது. இந்த 86 நேரம் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டுதான் இருந்தேன். கண்டிப்பா நான் பல இரவை தனிமையிலேயே கழிச்சிருக்கிறேன். எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாரும் இருந்தே கிடையாது. கண்டிப்பா நான் அப்போ ஒன்றே ஒன்றுதான், பல இரவுகளை நான் தனிமையில கழிக்கும் போது எனக்கு தோன்றியது எல்லாம், நான் உறங்கும் போது எனது அருகில வலது பக்கம் ஐயா காமராஜரும் இடது பக்கம் அண்ணன் கரத்தே செல்வி எனக்கு அந்த நினைவுகளோட ஒரு உயிரோட்டமான உயிர்கள் எனக்கு யாரும் அங்க தோன்றல. உயிர்களை ஒன்றை மட்டும் நம்ம நினைச்சுக்கணும், யாரும் இத விருப்பப்பட்டு செய்யல. எனக்கு இந்த சூழ்நிலையில ஒன்றே ஒன்றுதான், எனக்கு இந்த சமுதாயம், என்னுடைய நாடார் இளைஞர்கள், என் ரத்த உறவு எங்கேயுமே தொந்தரவு கொடுத்தாம இருந்தா எங்களுக்கு அந்த சிறை பக்கம் போக வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்காது. உறவுகளை நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் கழிச்சாலும் என்னுடைய உறவுகள் 256 மட்டும் இல்ல, இன்னைக்கு 10 வருடங்கள் கழித்து சிறையில் இருந்து வந்தாலும் இதே எழுச்சியோட என்னுடைய ரத்த உறவுகள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம யார் யார் எப்படி இருந்தாலும் ஒற்றுமைங்கிற ஒரு அஸ்திவாரத்துலதான் நம்ம சமுதாயமே கண்டிப்பா இருக்கு. உறவுகள பல அமைப்புகளாகவும் பல பிரிவுகளாகவும் பிரிந்திருந்தாலும் நம்மளுக்கு நாடார் என்கின்ற அந்த ஒத்த வரிதான் நம்மளுடைய உயிர் மூச்சு, நம்மளுடைய உயிர் ஓட்டம். அதை ஒரு நாளும் யாரும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம சமுதாயம் அதையெல்லாம் மீறிதான் வந்திருக்கு. இங்க தனிப்பட்ட முறையில நாம நான் கூட ஒரு கட்சி அடிப்படையில் இன்னைக்கு இயங்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பல அமைப்புகளை வைத்திருக்கிற நம்ம கேசன் கார்த்தி அவங்களை இருந்துக்கிட்டோம். ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் வந்திருக்காங்க. நாடார் சமுதாயத்தை நேசிக்கிறத தவிர வேற ஒன்றுமே இல்லை. இந்த உறவு என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் என்னுடைய உறவுகள் உங்களுக்குதான் தெரியும். எனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தது உள்ள